அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான ஓர் முக்கியமான மாபெரும் ஒரு ஆளுமை, நாமக்கல் கவிஞர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரோட இயற்பெயர் வந்து ராமலிங்க பிள்ளை, அவரோட பேர் வந்து, ஆனால் நாமக்கல்லை சேர்ந்த கவிஞர் அப்படின்றதுனால அவர் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இவர் அப்பா ஹெட் கான்ஸ்டபிள். அப்போ ஹெட் கான்ஸ்டபிளோட ஒரு தலைமை காவலரோட மகன் இவர் வந்து. தமிழறிஞர்களின் நாமக்கல் வே ராமலிங்கனார் வந்து ரொம்ப முக்கியமானவர். இவர் நாமக்கல் பக்கத்தில் உள்ள மோகனூர் என்ற ஊரில் 1888 காங்கிரஸ் ஒரு 1885 உருவாக்கப்படுது. அதுக்கடுத்து ஒரு 3 வருஷம் கழித்து பிறக்கிறாரு. தாய்க்குரிய இதிகாச புராண கதைகளை கேட்டு வளர்ந்துருக்கிறாரு. பொய் பேசக்கூடாது, நல்லவனாக விளங்க வேண்டும் என்ற தாயின் அறிவுரையை அவர் வந்து மனதில் ஆழமாக பதிந்தது. நாமக்கல்லில் வந்து தொடக்க கல்வி பயில்கிறாரு. கோவை மெட்ரிக் பள்ளியில் உயர்நிலை கல்வியை முடிக்கிறாரு. அதுக்கடுத்து திருச்சியில் வந்து கல்லூரி படிப்பை முடிக்கிறார். உயர்நிலை பள்ளிக்கல்வியை கோயம்புத்தூரில் முடிக்கிறார். ஓவியம் வரைவதிலிருந்து சிறந்து விளங்கினார். விடுதலை போராட்ட இயக்கத்தில் 1906 இணைந்தார். அப்போ தான் சுதேசி கப்பல் செய்கிறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது வங்கப்பிரிவினை 1905-1907 வந்து சூரத்து பிளப்பு. தலைமை காவலரான தந்தை வெங்கட்ராமன் வந்து, அதனால தான் வே ராமலிங்கம் பிள்ளைன்றோம், வெங்கட்ராமன் வந்து இவரை வந்து எப்படியாச்சும் காவல்துறையில் வேலைக்கு சேர்த்துறனு முடிவு கொண்டுறாரு. பெருமுயற்சி எடுக்கிறாரு, ஆனால் வந்து வேலைக்கு சேர்க்க முடியல. இவரும் வேணான்றன்னு சொல்லி வேணான்னு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. 15 நாள் வீட்டை விட்டு ஊருக்கு வெளியே சுற்றிட்டு என்னை வேலைக்கு சேர்த்தான் கவர்மெண்ட்டில், காவல்துறையில் வேலைக்கு சேரலாம் சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே சரிப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சேர்த்துக்கிறாரு. மேலும் வற்புறுத்தி அவங்க அப்பா வந்து ஒரு கட்டத்தில் கிளர்க்கு, அதாவது ஜூனியர் ரெசிடென்ட் சொல்லுவாங்க இப்போதைக்கு, அந்த வேலைக்கு சேர்த்து விட்றாரு. அந்த காலத்தில் கிளர்க்குன்னு சொல்லியிருக்கு. வட்டாட்சியர் அலுவலகத்தில், நாமக்கல் வட்டாட்சியர் அலுவலகத்தில், தாலுகா ஆஃபீஸில் வேலைக்கு சேர்த்து விட்றாரு. மனம் அங்கேயும் வேலை பார்க்க செல்லவில்லை. உடனே பணியை உதறிடுறாரு. தந்தை எடுத்த முயற்சி வந்து, மீண்டும் தந்தை முயற்சி எடுத்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வேலை வாங்கி கொடுக்காரு. அங்கே சும்மாவாக இருந்தார். பல அரசியல் கூட்டங்களில் சேர்றது, அங்கே பாட்டாக படிக்கிறது, பேசுறது, இதெல்லாம் பண்ணவும் சேர்ந்து அரசியலே போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரங்கையும் பற்றி விட்டாங்க, வேலையை விட்டு காலி பண்ணிட்டாங்க. திலகர் போன்ற திலகர் போன்றவர்களோட அவங்களோட தீவிரவாத போருக்கு எக்ஸ்ட்ரீமிசம் சொல்லுவாங்க. காங்கிரஸ்லேருந்து 2 பிரிவு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடர்னிஸ்ட், தீவிரவாதிகள் மற்றும் மிதவாதிகள் சொல்லி. அந்த மிதவாதி தீவிரவாதிகளான திலகரோட போக்கில் அந்த மாதிரி போக்குகள் வந்து இவருக்கு பிடிச்சிருக்கு. முழு மூச்சாக அரசியல் இறங்கிறாரு. பின்னர் காந்தியின் அகிம்சை அறவழி கொள்கையில் ஏற்றுக்கொண்டார். அறப்போராட்டத்தால் மட்டுமே நாடு விடுதலை அடைய முடியும் என்று முடிவுக்கு வர்றாரு. காங்கிரஸில் இணைகிறார் ஒரு கட்டத்தில். எளிய சொற்களால் கவிதைகளை பாடி தேசிய மற்றும் காந்திய கொள்கைகளை வந்து பரப்புகிறாரு. தேசபக்தி பாடல்களையும் பாடுறாரு. ஆவேச உரைகள் நிகழ்த்தியும் இளைஞர்கள் மனதில் எழுச்சி உரையும் ஏற்படுத்தி மாபெரும் எழுச்சி அவாக்கனிங்கை ஏற்படுத்துகிறாரு. அப்துல் கலாம் பிறந்த நாளை வந்து அந்த நாளில் வந்து யூத் அவாக்கனிங் விருது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா கிரியேட் பண்ணாங்க. அந்த விருது இப்போ வழங்கப்பட்டு வருது. தேசிய அல்லது மாநில இளைஞர் எழுச்சி நாள் விருது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கு. ஏராளமான கவிதைகளை எழுதி குவிச்சிருக்கிறாரு. தேசிய கவி கூட இன்று போற்றப்படுறாரு. இவர் மட்டும்தான் தேசிய கவி கிடையாது, பாரதியார் தேசிய கவி தான், ரவீந்திரநாத் தேசிய கவி தான், பல தேசிய கவிகள் இருக்காங்கிறது நம்ம நினைவில் வச்சுக்கணும். இவங்க ஒரு பர்சன் மட்டுமே தேசிய கவின்றது நமக்கு கிடையாது. பெரும்பாலும் தேசிய கவினாலே பாரதியார்னு சொல்லி எல்லோரும் முடிவு கூறுவாங்க, அப்படி தப்பு. திருச்சி மாவட்ட காங்கிரஸ் செயலாளர், கரூர் வட்டார காங்கிரஸ் தலைவர், நாமக்கல் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆகிய பதவிகளை வந்து வைத்திருக்கிறார். திருச்சி மாவட்ட காங்கிரஸ் செயலாளரை கூட வச்சிருக்காரு, ரொம்ப முக்கியமான ஒரு பதவி தான். அதுக்கடுத்து 1932 தான் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இதெல்லாம் சேர்த்து நடத்துகிறாங்க. 1930 ஆரம்பித்து 32 உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை செல்கிறாரு. உப்பு சத்தியாகிரகத்தை தொண்டர்களின் வழிநடைப்பாடலுக்காக கத்தியின்றி ரத்தமின்றி உச்சம் ஒன்று வருகுது அப்படின்ற ஒரு பாடலை பாடுறாரு. அந்த பாடல் மிகப்பெரிய பிரபலம் அடையுது. மலைக்கள்ளன், மரகதவல்லி, கற்பகவல்லி, காதல் திருமணம் உள்ளிட்ட பல நாவல்களை வந்து எழுதியிருக்கிறாரு. இவரது மலைக்கள்ளன் நாவல் வந்து எம்ஜிஆர் படைப்பில், எம்ஜிஆர் நடிப்பில் ஒரு படமாக வெளியில் வந்திருக்கு. இசை நாவல், கட்டுரை,
சுயசரிதம், புதினம், இசை நாவல், கட்டுரை, சுயசரிதை, புதினம், திறனாய்வு நாடகம், கவிதை தொகுப்பு, சிறுகாப்பியம், மொழிபெயர்ப்பு என 8 துறைகளுக்கு மேற்பட்ட அடிப்படையில் தமிழ் இலக்கியத்தில் அனைத்து தளங்களிலும் பங்காற்றியிருக்கிறாரு. மொத்தம் 66 நூல்கள் எழுதியிருக்கார் இவர் வந்து. நாடு விடுதலை அடைந்த பிறகு தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர், தமிழ்நாட்டில் அரசவை கவிஞர் இவர் இருந்திருக்காரு, கண்ணதாசன் இருந்திருக்காரு, ஆனால் முதல் அரசவை கவிஞர் இவர் தான் நியமிக்கப்படுறாரு. பத்மபூஷன் விருது கூட இவர் கொடுத்துருக்குறாங்க. சாகித்ய அகாடமி இன் தமிழ் பிரதிநிதியாக பொறுப்பு வகித்தார். சாகித்ய அகாடமிக்கு தமிழ் பிரதிநிதியாக ஒரு தமிழ் ரெப்ரஸன்டேட்டிவாக பொறுப்பு வகித்திருக்காரு. தேசிய கவிஞர், காந்திய கவிஞர், காங்கிரஸ் புலவர், அரசவை கவிஞர் என்றெல்லாம் போற்றப்பட்ட, பாதுங்க, காங்கிரஸ் புலவர்னு கூட இவர் அழைக்கப்பட்டிருக்காரு, ரொம்ப முக்கியமான செய்தி, என்றெல்லாம் போற்றப்பட்ட ராமலிங்க பிள்ளை வந்து, ராமலிங்க பிள்ளைன்னு வேணாம் வந்து 84 வயசில் 1972 வருஷத்தில் இறந்து போயிடுறாரு, நம்மளை விட்டு மறைஞ்சிடுறாரு. மாபெரும் தமிழில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு எப்பவுமே பாடத்தில் இருக்கிறவர் இவர் வந்து. நாமக்கல் கவிஞரை வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். இன்றைக்கி 19 அக்டோபர் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை நம்ம சந்தித்த ஒரு மகிழ்ச்சியோடு, அதுவும் தமிழ் கவிஞரோட சந்தித்த மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.